திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா பழனி நகர் பகுதியில் தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று பழனி அருகே உள்ள பச்சில நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பாமக வேட்பாளர் திலகபாமா விவசாயிகளுடன் கலந்தாலோசனை நடத்தினார். அப்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சியிலும் உழவர் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் என்றும், இதன்படி விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் உரங்கள் ஆகியவற்றை முறையாக வழங்கவும் அந்தந்த பகுதி நீர் ஆதாரங்களை பராமரிக்கவும் முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊடுபயிர் பயிரிடுவது, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பயிரிடுவது, விளைந்த பயிர்களை விவசாயிகளை நேரடியாக உரிய விலைக்கு விற்பனை செய்வது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்த அனைத்தும் இந்த தொழில்நுட்ப மையத்தின் மூலம் விவசாயிகள் தெரிந்து கொண்டு பயனடையலாம் என்றும் தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள ஒரு பகுதியில் இந்த திட்டம் தனியார் நிறுவனம் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதேபோலவே திண்டுக்கல் தொகுதியில் செயல்படுத்தப்படும் என்றும், தேர்தலுக்கு பிறகு பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கும் மோடியின் கவனத்திற்கு இந்த திட்டத்தை கொண்டு சென்று அதை நாடு முழுவதும் அரசின் நிதியிலேயே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து உழவர் தொழில்நுட்ப மையத்திற்கான லட்சணையையும் வெளியிட்டார். இந்நிகழ்வில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். ஒரு விவசாயிக்கு அடிப்படையில் நீர் தேவை. இப்போ நீர் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த நீர் மேலாண்மை இந்த பகுதியில் எப்படி செய்யப்படுங்கிறது தொடங்கி, அந்த மண் எப்படி இருக்கிறது, அந்த மண்ணில் என்ன விளையும், அப்புறம் வந்து அவங்க என்ன விதையோ எடுபொருளோ அவர்களுக்கு எவ்வளவு தேவை. பொதுவாக சின்ன சின்ன விவசாயிகள் ஒரு பூச்சி மருந்து தேவைன்னா கூட பெரிய பாட்டிலில் தான் கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து 100 ml போதுமானதாக இருந்தால் அவன் வாங்கி வேஸ்ட்டாக போகிற சூழல். இதே இது இந்த உழவர் தொழில்நுட்ப மையம் என்ன செய்யும்னா அவர்களுக்கான ஒட்டு மொத்தமாக வாங்கி எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கட முடியும். அதே போல் ஒரு விதை தனியாக போய் வாங்கினா, ரீட்டெயிலில் வாங்கினா விலை கூட. ஒட்டு மொத்தமாக இந்த உழவர் தொழில்நுட்ப மையம் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறதாகவும் ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் ஒரு உதாரணத்துக்கு தக்காளி விளையுதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய விளைஞ்சிருச்சு, கீழே கொட்டுறோம். தக்காளி இங்கெல்லாம் விளையுது, இவ்வளோ விளையுது, எங்கே டிமாண்ட் தேவை இருக்குது, அங்கே பேக் பண்ணி அனுப்பக்கூடிய உடனடியாக ஏன் இந்த சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்பத்தை இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, கொரோனா காலத்தில் கூட எல்லா தொழிலும் மூடப்பட்டிருந்த நிலையில் தடையில்லாமல் நடந்த ஒரே தொழில் விவசாயம் தான். அப்போ அந்த விவசாயத்தை ஏன் லாபகரமானதை நம்மளால் நடத்த முடியவில்லை. இதற்கு தொழில்நுட்பத்தையும் தொழில்துறையும் சேர்ந்து இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு விவசாயிகளுடன் பகிர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிற அந்த நேரத்தில் விவசாயிகளுக்கான எல்லா தகவல்களும் ஒரு ஒருங்கிணைந்த மையத்தில் கிடைப்பதற்கான வழிகாட்டுதலாக உழவர் தொழில்நுட்ப மையங்களை ஊராட்சி கொண்டாக ஆரம்பிப்பதற்கான திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து அரசின் துறையாக இதை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் முழுமூச்சாக செயல்படுவோம். இது எங்களது முக்கிய வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதி முழுக்க முழுக்க கிராமங்கள், நிறைய சின்ன சின்ன விவசாயிகள், இவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட, விவசாயம் லாபகரமான தொழிலாக மாற, விவசாயிகளின் பிள்ளைகள் சென்னைக்கு மைக்ரேட் ஆகிறத குடிபெயர்வதை தவிர்த்து அவர்கள் இங்கேயே நிலை கொள்வதற்கு இது மிகப்பெரிய வாழ்வாதாரமாக அமையும் என்பதன் அடிப்படையில் உழவர் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்படும் என்கின்ற தகவலை விவசாயிகள் அனைவருக்கும் பேசியிருக்கிறோம். உள்ளபடி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக புதிய தகவலாக இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறோம். எங்கள் பொருளை வந்து வெளிநாடுக்கு கூட விற்று தருவீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இது தனியார் அமைப்பாக இருக்காது, அரசின் அமைப்பாக இது செயல்படும். அந்த வகையில் உழவர் தொழில்நுட்ப மையங்களின் தொடக்க அறிவிப்பாக இந்த பச்சிலை நாயக்கன்பட்டியில் நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை இலச்சினையை உழவர் தொழில்நுட்ப மைய ரச்சனையை இங்கு வெளியிட்டிருக்கிறோம்.